உங்களுக்காக கோவிட் தொற்றால் செட்டனாக் சாலை கட்டண சாவடி மூடப்பட்டது ஜோகோர் செட்டனாக் சாலை கட்டண சாவடியில் பணிபுரியும் ஊழியர் ஒருவர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதை கிளாஸ் நிறுவனம் இருக்கிறது அதையடுத்து கிருமி நாசினியை தெளிக்கும் நடவடிக்கைக்காக நேற்று மதியம் தொடங்கி செட்டனக் சாலை சாவடி தற்காலிகமாக ஆறு மணி நேரத்திற்கு மூடப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து செட்டனக் மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் இருந்து கோலாலம்பூரையும் பாரவையும் நோக்கி செல்பவர்கள் சிம்பாங் ரங்பாங் அல்லது குழாய் சாலை சாவடி வழியாக பயணிக்குமாறு பிளாஸ் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது இவ்வேளையில் கோலாலம்பூரில் இருந்து செட்டனக் மூலமாக தீபகற்பத்தின் தெற்கே உள்ள பகுதிகளுக்கு பயணிப்பவர்கள் சிம்பாங் ரம்பாங் சாலை கட்டணச்சாவடி வழியாக வெளியேற வேண்டும் வட மாநிலங்களை நோக்கி பயணிப்பவர்கள் கோழாய் சாலை கட்டண சாவடி வழியாக வெளியேற வேண்டும் என பிளஸ் நிறுவனம் இந்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறது நாட்டில் கடந்த சில தினங்களாக கோவிட் வைரஸ் தொற்றின் தினசரி எண்ணிக்கை ஆயிரத்தி தாண்டி இருந்த நிலையில் நேற்று இந்த எண்ணிக்கை குறைந்து ஒன்றாக பதிவானது அந்த எண்ணிக்கையில் சிலாங்கூரில் அதிகமாக இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது பேருக்கும் சபாவில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கும் ஜொகூரில் நூற்றி இரண்டு பேருக்கும் கோலாலம்பூரில் எண்பத்தி ஐந்து பேருக்கும் வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது இவ்வேளையில் நூற்றி இருபத்தி இரண்டு பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலையில் நாற்பத்தி ஏழு பேருக்கு சுவாச கருவியின் உதவி தேவைப்படுகிறது கோவிட் தொற்றால் நாட்டில் மேலும் இருவர் உயிரிழந்திருப்பதை அடுத்து மரண எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனிடையே குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தான் நோர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார் இதற்கிடையே மருத்துவமனைகளில் இன்னும் பத்தாயிரத்தி அறுநூற்று ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் நிந்தனை சட்டம் உட்பட அடக்குமுறையாக இருப்பதாக கருதப்படும் நடப்பு சட்டங்களை ரத்து செய்யவோ அல்லது அவற்றில் திருத்தங்களை செய்யும் சட்டத்தை உள்துறை அமைச்சர் கொண்டிருக்கவில்லை மலேசியர்களை தடுப்பதற்கு ஒரு வகையான சட்டமாக நிந்தனை இருப்பதால் உணர்ச்சிகரமான விவகாரங்களை ஏலனப்படுத்துவதை இதன் வழி தடுக்க முடியும் என புகைட் குழுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை அமைச்சர் வழங்கிய எழுத்துப்பூர்வமான பதிலில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டின் அதிகாரத்துவ ரகசிய சட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் தகவல் வழங்குவோருக்கான பாதுகாப்பு சட்டம் ஆகியவை உட்பட நடப்பு சட்டங்கள் குறித்து அவ்வப்போது அரசாங்கம் மறு ஆய்வு செய்து வருவதாக சட்ட விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சர் தக்கியுடன் ஹசன் நாடாளுமன்றத்தில் கூறினார் போலீஸ் அதிகாரியைப் போன்று வேடமிட்டு கொள்ளையடித்த இருவர் பிடிபட்டனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கில்லான் ஜாலா பகுதியில் பேரங்காடியின் முன் போலீஸ்காரர்களை போன்று வேடமிட்டு இரு பாகிஸ்தான் நாட்டவர்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் வயதுடைய அந்த அவ்விருவரும் இரு இடங்களில் கைது செய்யப்பட்டதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் ஷம்சுல் அமர் ரம்னி தெரிவித்தார் கைதான இருவர் மீது போதைப் பொருள் தொடர்பில் நான்கு பழைய குற்றப்பதிவுகள் உள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை அளவில் நிகழ்ந்த அந்த கொள்ளை சம்பவத்தின் போது மூன்று போலீஸ்காரர்களைப் போன்று சீருடையை அணிந்திருந்ததோடு கை துப்பாக்கி போன்ற பொருளையும் கைவிலங்கையும் வைத்திருந்தனர் அவர்கள் வெளிநாட்டவர்களை குறியாக வைத்து கொள்ளையடித்து வந்தனர் அந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மொட்டை சிவா என்று அழைக்கப்படும் நபரை போலீஸ் தேடி வருகிறது அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறைக்கு இரு தீர்வுகள் தோட்டத் தொழில்துறையில் அநிய தொழிலாளர்கள் பற்றாக்குறையினால் ஏற்பட்ட தாக்கத்தை கையாள்வதற்கு அரசாங்கம் இரண்டு தீர்வுகளை அறிமுகப்படுத்தியிருக்கிறது பாதிக்கப்பட்ட முதலாளிகள் தங்களின் தொழிலாளர்களை முதலாளி மாற்றும் விண்ணப்பம் பிடிஎம் மூலம் ஆல்பலம் தேவைப்படும் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கு அரசாங்கம் தளர்வு வழங்கியிருப்பதாக தோட்டத் தொழில்துறை மற்றும் மூலப்பொருள் இரண்டாவது துணை அமைச்சர் டாக்டர் வி ஜெக்சிங் தெரிவித்திருக்கிறார் தீர்வாகும் என்று அவர் தெளிவுபடுத்தினாா் என் கண்ணில் பிரச்சனை அந்த காட்சியை பார்க்கவில்லை சபாநாயகர் விளக்கம் தோட்டத் தொழில்கள் மற்றும் தொழில் துணை அமைச்சர் வில்லி மோங்கின் நாடாளுமன்றத்தில் ஆபாச சைகையை வெளிப்படுத்தும் வகையில் நடுவிரலை காட்டியதை தாம் கவனிக்கவில்லை என சபாநாயகர் அசார் அசிசான் ஹருல் தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் தொழில் மற்றும் மூலப்பொருள் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டிற்கான வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் அந்த அநாகரிகமாக சம்பவம் நடைபெற்றதாக கூறப்பட்டது வாக்கெடுப்பு தொடங்கி இருந்ததால் நாடாளுமன்றத்தில் ஒலி வாங்கியும் அடைக்கப்பட்டிருந்தது பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் இருந்து ஏற்கனவே பெரியத்தான் கூட்டணிக்கு வில்லி மொங்கின் தாவி இருந்ததால் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவரை துரோகி என கூச்சலிட்டனர் அப்போது இந்த சம்பவம் நடந்ததாக தெரிகிறது தமது கண்களில் பிரச்சனை இருந்ததால் வில்லி மோங்கின் பண்பாடற்ற முறையில் நடந்து கொண்டாரா என்பதை தாம் கவனிக்கவில்லை எனவே அவர் மீது தாம் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என சபாநாயகர் விவரித்தார் இந்த விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்றத்தின் அரசாங்கம் மற்றும் உறுப்பினர்கள் உறுப்பினர்களிடையே கடுமையாக விவாதங்கள் நடைபெற்றன நாடாளுமன்றத்தில் ரகசிய கண்காணிப்பு கருவியில் பதிவான காணொலியை பார்க்கும்படி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகருக்கு ஆலோசனை கூறியிருந்தனர் போர்னியோ நாடாளுமன்ற உறுப்பினருமான வில்லி முங்கிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோதா மலாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் குபோய்சிங் கோரிக்கை விடுத்தார் அந்த எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சிசிடிவியில் கூட அந்த காட்சியை தம்மால் தெளிவாக பார்க்க முடியவில்லை எனவே அந்த துணை அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்பது இறுதி முடிவாகும் எனது பதிலில் திருப்தி அடையாதவர்கள் இந்த விவகாரத்தை நாடாளுமன்ற உரிமைகள் மற்றும் சலுகை குழுவின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என அசாா் அசிசான் கூறினாா் பதினான்காவது தேர்தலில் வாக்களித்த தங்களை ஏமாற்றிவிட்டு கட்சி தாவியதன் மூலம் அஸ்மின் அலி ஏமாற்றிவிட்டார் என கொம்பாக் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த பத்து வாக்காளர்கள் வழக்கு தொடுத்துள்ளதை டாக்டர் மகாதீர் வரவேற்றார் அஸ்வின் அலி போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நேர்மை மற்றும் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியிருக்கும் வாக்காளர்களின் முடிவு நாட்டில் ஜனநாயகத்தின் முதிர்ச்சியை காட்டுவதாக முன்னாள் பிரதமருமான மகாதீர் கூறினார் இந்த வழக்கில் தம்மையும் ஒரு சாட்சியாக அழைத்தால் சாட்சியம் அளிப்பதற்கு முன் வருவதாகவும் அவர் கூறினார் கடந்த பிப்ரவரி மாதம் ஷெரட்டன் ஹோட்டலில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை மூலம் பகத்தான் ஹரப்பான் கூட்டணியின் ஆட்சி கவிழ்ப்பில் அஸ்மின் அலி ஆற்றிய பங்கிற்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு பத்து வாக்காளர்கள் முன்வந்துள்ளனர் இந்த விவகாரத்தில் வழக்கு தொடுத்துள்ள பத்து வாக்காளர்களுக்கும் உதவியாக எனது சாட்சியம் தேவைப்பட்டால் நீதிமன்றத்திற்கு வந்து சாட்சி அளிக்க தயாராக இருப்பதாக லங்காவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் மகாதீர் நேற்று தனது முகநூலில் பதிவிட்டுள்ளார் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் கடந்த அன்று அந்த பத்து வாக்காளர்களும் தங்களது வழக்கு மனுவை தாக்கல் செய்திருப்பதாக அவர்களது வழக்கறிஞரான யோகேந்திர நடராஜன் தெரிவித்தார் பதினைந்தாவது பொதுத் தேர்தலுக்கு தயாராகுவது உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து நேற்றிரவு நடைபெற்ற பெருக்கத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியை ஒருங்கிணைப்பது கூட்டணி கட்சிகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது மக்களின் சமூக நல திட்டங்களில் கவனம் செலுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டிய திட்டங்களை அமல்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் இணக்கம் காணப்பட்டதாக பிரதமரும் பெரிகத்தான் நேஷனல் தலைவருமான முஹிதின் யாசன் தெரிவித்தார் ஒட்டுமொத்த மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ப கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்கும் பக்கத்தான் நேஷனல் உச்சமன்றம் உறுதிபூண்டுள்ளது இந்த கூட்டத்தில் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் ஸ்டார் தலைவர் ஜெஃப்ரி கிட்டிஹான் ஏசிபிபி தலைவர் யோங் தக்லி பெட்ஜெட்டு கட்சியின் துணைத் தலைவர் அகமத் ஃபைசல் அமுசு மற்றும் இதர உச்சமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதனிடையே நேற்று தனிப்பட்ட முறையில் அம்னு தலைவர் அகமது சாஹித் ஹாமிதி மற்றும் பாஸ் கட்சியின் தலைவர் ஹாடி அவாங்கை சந்தித்ததாக தமது முகநூலில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் முகிதீன் தெரிவித்தார் பெர்ஜெத்து பாஸ் மற்றும் அம்னோ ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் குறித்தும் அவர்களுடன் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் இந்திரா இந்திராகாந்தியின் முன்னாள் கணவரை தேடும் முயற்சிகளை போலீசார் கைவிட்டதில்லை பாலா் பள்ளி இந்திரா இந்திராகாந்தியின் முன்னாள் கணவர் முகமது ரிடுவான் அப்துல்லாவை தேடிப்பிடிக்கும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் போலீசார் எடுத்துள்ளனர் அந்த நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தும் தமது கடமையில் இருந்து தேசிய போலீஸ் படைத்தலைவர் ஒருபோதும் தவறியவில்லை என போலீஸ் விவகாரத்தில் தமது தரப்பு எடுத்திருக்கும் முயற்சிகளை தற்காத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது தனது முன்னாள் கணவர் கைது செய்து அவரிடம் இருந்து தனது மகளை மீட்டு தரும் நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதில் தேசிய போலீஸ் தலைவரும் அரசாங்கமும் முனைப்புடன் செயல்படவில்லை என கூறி கடந்த மாதம் இந்திரா இந்திராகாந்தி நீதிமன்றத்தில் வழக்கை பதிவு செய்திருந்தாா் அதன் தொடர்பில் தமது தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முயற்சிகளை போலீஸ் தெரியுது ரிடுவானே போலீசாரால் தேடப்படும் பட்டியலில் இடம்பெற செய்தது அனைத்துலக போலீசின் ஒத்துழைப்பை நாடி இருப்பது அந்த நபரை தேடி பிடிக்க இதர நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றிருப்பது ஆகியவை தமது தரப்பு மேற்கொண்டிருக்கும் முயற்சிகளில் அடங்கும் என போலீஸ் குறிப்பிட்டது ரிடுவான் தனது மகள் பிரக்சனாவுடன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தலைமறைவாகினார் நாட்டின் சில மாநிலங்களில் கனமழை பெய்யும் இன்று வரையில் நாட்டின் சில மாநிலங்களில் கனமழை பெய்யும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது அதையடுத்து கெடா கிளங்கான் பினாங்கு பேராக் பெர்லிஸ் தெரங்கானு முதலிய மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இவ்வேளையில் இன்று தொடங்கி சனிக்கிழமை வரை பகாங்கிலும் தெரங்கானுவிலும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது thank you